நம்ம கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னங்க நம்ம சேனல்ல வர உணவு கடை ப்ரோக்ராமோட எல்லா எபிசோடையும் விடாம பாட்டு வரீங்க போல் இருக்கு. எபிசோட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். சரிங்க, எல்லா வாரம் போலையும் இந்த வாரமும் நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான உணவு கடை தாங்க. அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த வாரத்தோட நம்ம ஸ்பெஷல் முட்டை. கோவை வைசால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெத்தேகவுண்டர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற விஜயலட்சுமி ஆம்லேட் சென்டரில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே அவங்க கொடுக்குற 201 வகையான முட்டை ரெசிபி தாங்க ஸ்பெஷல். ஆச்சரியமாக இருக்குல்ல? வாங்க இதே ஆச்சரியத்தோட கடைக்குள்ளே போயிடுவோம். பேர் மீனாட்சி குமார். கடை வச்சு 8 வருஷம் அது பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பற்றாவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்குங்க, வேலை கம்மியானதால் தொழிலை மாற்றி இதை போட்டிருக்கேன். பார்த்துக்குங்க, நான் இது அதாவது 4 வருஷமாக 101 வெரைட்டி தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ 201 வெரைட்டி வந்து இப்போ ஒரு நான் 2 மாதம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்துங்க, அது வந்து ஸ்பெஷல் வந்து முட்டை பீஸா, காளான் பொரியல், முட்டை சில்லி, முட்டை சிந்தாமணி, காடை முட்டை புரட்டல், காடை முட்டை பொரியல், முட்டை பொரியல், இது பிரியாணி முட்டை பொரியல், குழம்பு ஆம்லெட்டு, குழம்பு கலக்கி, குழம்பு பொரியல், பூண்டு கலக்கி, பொரியல் கலக்கி, ஸ்பெஷல் கலக்கி. இப்போ புதுநேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முட்டை சுக்கான்னு புதுசாக போகிறேன். பார்த்துங்க, அதையும் வந்து சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து எஸ்கே முரளி. நான் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒருத்தில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸ் வந்து பிக் பஜாரில் இருக்குது. இந்த கடைக்கு நான் வந்து மொதல் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இங்கே விசிட் பண்ணேன். அப்போ வந்து 2-3 ஐட்டம்ஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வந்து 200+ வெரைட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. எக் வெரைட்டிஸு ரொம்ப ஸ்பைஸியும் இல்லாமல் நல்லா மசாலா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. நம்ம ரெகுலர் முட்டை மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையும் இருக்குது, காடை முட்டை, அதுலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்ற கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ரிப்பீட்டடாக இங்கே விசிட் பண்ணுறேன். ரெகுலர் விசிட்டராகவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வருவேன் ரெகுலராக. எனக்கு வந்து இந்த பிஸா எக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்கு சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பிரியாணி பொரியல், இந்த 3 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 3 நல்லா டேஸ்ட் பண்ணியிருக்கேன். வரப்போ இன்னும் மற்ற ஐட்டம்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னா. என் பேர் கார்த்திக். நான் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக வந்துட்டுருக்கேன். மீனாட்சி அண்ணங்கி போடுற எல்லா முட்டை வெரைட்டிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட 200 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, காளான் வாத்து முட்டை பொரியல், முட்டை பீஸா இருக்குது, முட்டை சுக்கா, முட்டை வறுவல். முட்டையில் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களோ அதோட ஜாஸ்தியாகவே இவர்கிட்ட இருக்கும். நீங்கள் இவர்கிட்ட டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட்டு வேறு எந்த கடைக்கும் நீங்கள் போகணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. இவரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பொரியல். நம்ம எப்பயும் சாப்பிட்ற பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இது 2 மிக்ஸ் பண்ணி ஒரு புது டிஷ்ஷாக முட்டை பிரியாணி பொரியல்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் தராரு. அது டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கூட முட்டை அப்படியே மேஷ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்லி முட்டைன்னு சொல்லிட்டு, சில்லி முட்டை வந்துட்டு இப்படி நம்ம சிக்கன் சுக்காலாம் சாப்பிடாத நிறைய பேர் இருப்பாங்க, வெறும் எக்கு முட்டை சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் சுக்கா போட்டு தருவார். அப்புறம் முட்டையிலே சிந்தாமணி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற அழகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற கண்டிப்பாக தோணும். கடை சின்னது, ஆனால் மனசு அவரோட ரொம்ப பெருசு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பேர் வந்து பிரவீன். நான் திண்டுக்கல்லில் வந்து வந்திருக்கேன். இது வந்து செகண்ட் டைப் இந்த கடைக்கு வர்றது. நான் ஃபஸ்ட்டு என்னை அண்ணன் தான் பழக்கி விட்டாரு. இங்கே நல்லா இருந்துச்சு, அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொரியல் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா முட்டை பொரியல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்குவேன், பண்ணலாம், பார்ப்போம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ. கடை வந்து வைசால் வீதி, வைசால் வீதி பார்த்துக்கோங்க, பேரூர் போகிற மெயின் ரோடு, வைசால் வீதி லாஸ்ட்டு, செட்டி வீதி ஜாயிண்ட்டு, பெத்தா கவுண்டர் வைத்தியசாலன்னு இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்படியே நேரம் பேக் சைடு அங்கே தான் பார்த்துங்க. வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், நேரம் குறை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. முட்டை சுக்கா, முட்டை காளான் கலக்கி, முட்டை சிந்தாமணி, அப்புறம் முட்டை காளான் பீஸா, இதெல்லாம் தாங்க நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். மொதல் தடவை தான் சாப்பிட்றோம், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோயம்புத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையே மறக்காமல் அமுத்திடுங்க. இதே மாதிரி சிறப்பான உணவு கடை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அங்கேயும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அங்கேயும் போவோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான உணவு கடையிலேருந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நான் உங்கள் சித்தார்த்.